அனைவருக்கும் வணக்கம் நம்மை ஆச்சரியத்துக்குள்ளாக்கிய தமிழக நிதியமைச்சர் பி டி ஆர் தியாகராஜனின் சமீபத்திய பேட்டி ஒன்றை முதலில் பார்த்து விடுங்கள் நீங்க நிஜமாவே ஒரு நல்ல அரசியல்வாதினா முதல் அடிப்படை நீங்க மதத்தையும் அரசியலையும் கலக்கவே கூடாது சரி அதுக்கு ஒரு விதிவிலக்கு வேணும்னா என்ன சொல்லணும் எங்க மைனாரிட்டி மதம் இருக்கோ ஐந்து சதவீதம் ரெண்டு சதவீதம் எட்டு சதவீதம் பத்து சதவீதம் இருக்கிற நபர்கள் ஃபாலோ பண்ற மதம் இருக்கும் அந்த மதத்துக்கு உரிமை பறிக்கப்பட்டால் அந்த மதத்துக்கு வாய்ப்பு இழக்கப்பட்டால் அந்த மதத்தை அமுக்கப்பட்டால் அவங்களுக்காக நீங்க போய் போராடலாம் அரசியல் செய்யலாம் அது மனித உரிமைக்காக பண்றது ஒரு தனி குரூப்பை பின்பற்றுற முயற்சியை எதிர்க்கிறது அது அரசியல்ல பரவாயில்ல இந்தியாவில எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிற அதுவும் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி இந்து மத வழிபாடு இருக்குது இங்க வந்து யாரோ ஆண்டி இந்துன்னா அவன் எவ்வளவு வடிகட்டின அடையணா இருக்கணும் எங்க எங்க தாத்தா ஐயப்பன் சிலையை கொண்டு போய் சபரிமலையில் உருவாக்கி வைத்தவர் எத்தனையோ கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் திருவாதூர் வடப்பள்ளனி முருகன் காசி விஸ்வநாதர் தென்காசி எத்தனையோ கோயிலுக்கு குடமுழக்கோ இல்ல திருப்பணியோ செய்தவர் எங்க அப்பா அதற்கு நான் நான் சொல்றேன் என் வாழ்க்கையில் எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு தான் என் வாழ்க்கையில் நான் எச் ராஜாவோ இல்ல பொன் ராதாகிருஷ்ணனோ இல்ல இந்த பாக்கி சும்மா ஜவுடர் ஜவுடால் அடிக்கிற நாராயண திருப்பதி இவங்க எல்லாம் ராகனோட ஜாஸ்தி நான் செய்திருக்கிறேன் இந்துக்களுக்கும் கோயிலுக்கும் ஆனா நான் கோயிலை வைத்து அரசு இறைவனை வைத்து அரசியல் செய்ய மாட்டேன் ஏன்னா நான் எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் விழுக்காடு இருக்கிற மதத்தில் இருக்கிறவன் நான் யாரையும் காப்பாற்ற தேவையில்லை நாங்க தாங்க பலத்தை வச்சிருக்கோம் கையில நான் என்ன யார போய் காப்பாற்ற போறேன் யாருக்கெல்லாம் உரிமை பறிக்கப்படுதோ அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் போவேன் அதனால நான் குள்ளாக போட்டுட்டு போய் நான் நோன்பு வைப்பேன் அவங்களுக்கு தெரியணும் அவங்க மதத்தினால் அவங்களே நான் ஒதுக்க விட மாட்டேன் அவங்க உரிமைக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன் இது பண்ணாதவங்க ஏதோ இவங்க தான் எல்லாம் வல்லும் இறைவனுக்கு இவன் தான் போறாளியா அறிவாளியான்னு சொல்றான் நான் தான் இந்து அவன் எத்தனை பேருங்க முருகன் சிலை வச்சிருக்காங்க வீட்டுல திடீர்னு கண்டுபிடிச்சு வேல் பூஜைன்னு இது வரைக்கும் கேட்காத வேல் பூஜையை உருவாக்கி பண்றாங்க இந்த குப்பை அரசியல் அரசியலையும் மதத்தையும் கலக்க கூடாது என்று சொல்வது வரவேற்கத்தக்க ஒன்று அந்த வகையில் பிடிஆர் டி தியாகராஜனுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே சமயத்தில் சிறுபான்மை மதத்தினருக்கு உரிமைகளும் வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டால் அதில் நாம் அரசியல் செய்யலாம் என்கிறார் இந்தியாவை பொறுத்தவரை அதிக சலுகைகளை அனுபவிப்பதே சிறுபான்மை சமூகத்தினர் தான் என்பது பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு தெரியாமல் போனது ஏனோ தெரியவில்லை சிறுபான்மை மக்களுக்காக பெரும்பான்மையினர் இங்கே என்பதே உண்மை மதம் சார்ந்து சாதி சார்ந்து இனம் சார்ந்து சலுகைகள் அளிக்கப்படக்கூடாது என்பதே நமது எண்ணம் இந்தியர்கள் அனைவரும் சமம் என்றால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சலுகைகள் தான் கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் சரியானதும் கூட பிடிஆர் டி தியாகராஜனின் குடும்பம் கோவில் திருப்பணிகள் பல செய்திருக்கலாம் அதற்காக வாழ்த்துவோம் ஆனால் மதத்தை வைத்து அரசியல் செய்வதோடு பெரும்பான்மை இந்து சமூகத்தை இழிவுபடுத்துவதையே தொழிலாக வைத்திருப்பதே திராவிட இயக்கங்கள் தானே அது பிடிஆர் டி தியாகராஜனுக்கு தெரியாதா தெரிந்தால் திமுகவில் இருப்பாரா நன்றி